என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நிம்மதியை கெடுத்துக் கொள்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளார். அதை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்றிருக்கின்றார். இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துடைத்துவிடும். அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்கின்றார். அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் குழந்தையே. அது உனக்கு நீயே வேஷம் போடுகின்றாய் என்று அர்த்தம். அது உனக்கு நிம்மதி தராது, மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகன்றிருப்பது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை சிலர் ஏற்க முடியாமல் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா? அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் குழந்தையே. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார். அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு நல்லது. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும் குழந்தையே. அவர்கள் செய்த தவறு என்ன? எதற்காக நீ அமைதியாக இருக்கின்றாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகின்றாய். அவர்கள் என்ன செய்தார்கள் சொல். அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைத்தான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு தங்கமே. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் தந்தையாகி இந்த சாகி பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் தருவேன். கலங்காமல் இரு. என்னிடம் ஐக்கியமாகிவிடும். என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னிடம் ஐக்கியமாகி விடுகின்றான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும். விடாமுயற்சியை கடலிடம் கற்றுக்கொள். கடமையை சூரியனிடம் கற்றுக்கொள். உத்வேகத்தை காட்டாற்றிடம் கற்றுக்கொள். புன்சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள். சுறுசுறுப்பை எறும்பிடமிருந்து கற்றுக்கொள். சேமிப்பை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள். பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள். கருணையை கடவுளிடம் கற்றுக்கொள். குழந்தையே, நீ நன்றாக இருப்பாய். வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். நமக்காக அனுசரித்து போகின்றவர்கள் எல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதீர்கள். அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தையே. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறவாதே. ஏனெனில் உயரப்பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது. யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை வரமாகும். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதனாகின்றான். நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார். அவர் ஊமையாகி விட்டார் என்று அர்த்தமில்லை. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கி இரு. கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. மகிழ்ச்சியில் நிதானத்துடன் இரு. கஷ்டத்தில் கலங்காமல் இரு. வறுமையில் வாடாமல் இரு. மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையுடன் இரு. ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு. இது நல் மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். உன் மௌனம் உன்னை கவனிக்க வைக்கும். உன் நிதானம் உன்னை வெற்றியடைய வைக்கும். உன் பொறுமை உன்னை உயர்வாக நினைக்க வைக்கும். சிறிது காலம் பொறு தங்கமே. துன்பம் போக்க மருந்தாக நானே வருவேன். நீ ஆசைப்படும் வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு. ஏனென்றால் பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே. உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகள் திரும்பவும் மீட்க முடியாது. ஒரு பெண் தைரியமாக திரிகின்றாள் என்றாள். அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகி விட்டதென்று அர்த்தம். முடிவெடுப்பதற்கு முன் ஆயிரம் முறை வேண்டுமானாலும் சிந்தி. ஆனால் தொடங்கிய பின்
ஆயிரம் தடைகள் வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். அன்பு குழந்தையே, எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதற்கு பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பு கூடத்தான், பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் உனக்கில்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே. என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினே. உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தையே. இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு. காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சில நட்புகள் இருப்பதாலேயே உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது. நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம், கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகின்றது. அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது. சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கின்றார்கள் என்பதை கற்றுத்தருகின்றது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இடத்தை பொறுத்து வருவதில்லை, நம்முடன் பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே வருகின்றது. மரங்கள் காற்றை சுத்தம் செய்கின்றது, நம்பிக்கை மனதை சுத்தம் செய்கின்றது. நம்பிக்கை உள்ளவன் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும். நம்பிக்கையற்றவனுக்கு வெளியிலேயே மூச்சு திணறும். கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே ஆகும். வந்த பாதையை மறவாமல் இரு. போகும் பாதை தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க வேண்டும். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது குழந்தையே. எதையும் அதிகம் விரும்பி விடாதே. காரணம், எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல. நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு சமாதானத்திற்காக இயங்கும் குழந்தையாகின்றால் பெண் பிடித்தவர்களிடம் மட்டுமே. பெண்ணின் குழந்தை மனதை புரிந்து கொண்டு சற்று அனுசரித்து செல்லுங்கள். அதில் தவறு ஏதும் இல்லை. எதிர்பார்ப்பை கடவுள் மீது வை. மனிதன் மேல் வைத்தால் ஏமாற்றம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். காத்திரும். நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். ஒருவரை ஏமாற்றிவிட்டோம், இனி சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். வாழ்க்கை ஒரு வட்டம். குப்பையில் கிடந்தாலும் தங்கத்தின் மதிப்பு குறையாது. எங்கு இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கின்றோம் என்பது தான் முக்கியம். ஏமாற்றங்கள் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறென்று புரியும். ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலேயே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் அந்த இடத்தில் கடவுள்தான். கலங்காமல் இரு குழந்தையே. உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. இன்று நீ எனக்கு செய்யும் சேவைக்கு கைமாறாக உன் பரம்பரைக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. குருவை தவிர வேறொன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் இருத்திக்கொள். என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என் பால் திருப்பு. என் பார்வையை உன்மேல் வைப்பேன். என்னையே லட்சியமாக கொள். உனக்கு நிச்சயம் சுபம் விளையும். உங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவதென்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம். யார் என்னை பெரிதும் நேசிக்கின்றாரோ அவருடைய பார்வையில் இடைவிடாது இருக்கின்றேன். நான் அல்லாது அவருக்கு இவ்வுலகம் சூனியமாக தெரியும். அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன். என் தங்கமே, எனது உண்மையான பக்தன், எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும்.
அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி நான் செல்வேன். உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உன்னை கேள்வி கேட்பவரை தடுக்காதே. உன் தவறு உனக்கு தெரியாது, நிச்சயம் அது மற்றவர்களுக்கு தெரியும். புரிந்தால் கவனமாக திருத்திக்கொள். வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட உச்சமின்றி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகம் இந்த உலகில். தன்னை தானே ஆறுதல் படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் மட்டுமே தன் கவலைகளை விளம்பரப்படுத்துவதில்லை. ஒருமுறை வெளிப்படையாக தோற்றுப்பார், உன் முதுகிற்கு பின்னால் உள்ள துரோகிகளை அடையாளம் காண்பார். என் நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி வாழ்க்கை அழகாக இருக்கும். எதையும் எளிதில் தொலைத்து விடாதே, மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. வைரத்தை விட வைராகியத்தை வைத்திருப்பவனே சிறந்த செல்வனாவான். சேரவும் முடியாது, பிரியவும் முடியாது. ஆனால் ஒன்றாகவே பயணிப்பது தண்டவாளங்கள் மட்டுமல்ல, சிலரின் உறவுகளும் தான். தான் என்று திமிர் மட்டும் கொள்ளாதே. உன்னை வெல்ல ஒருவன் பிறந்திருப்பான். நினைவிருக்கட்டும், தலை கணத்தால் தலை நிமிர்ந்தவர்களை விட உருக்குலைந்தவர்களே அதிகம் குழந்தையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்குவேன். நீ நன்றாக இருப்பாய். நல்ல காலமும் நலமான வாழ்வும் உனக்கு உண்டு. என் பரிபூரண ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு குழந்தையே. எந்த சூழலிலும் உன் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு காலையில் நல்ல செய்தி. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வருகின்றேன். புதிய நேரம், புதிய நாள், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ நீயாகவே இரு குழந்தையே. உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்று உனக்கு அவசியமில்லை. உன்னை புரிந்து கொள்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக் கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் கடைசி வரை பயணிக்கப் போவதில்லை. நீ நீயாகவே இரு தங்கமே. உன் வீட்டுக்கு வர எனக்கு அழைப்பு தேவையில்லை. உனக்கு தேவையானதை நான் தேவையான நேரத்தில் தருவேன். சிரித்துக்கொண்டே இரு. நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே. பிறகு எதற்காக கலங்குகின்றா? இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். என் வைரமே, உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். அதற்காகவே உன் அருகில் நான் இருக்கின்றேன். நான் உன் வீட்டில் வசிக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் தங்கமே. நான் சர்வாந்தர்யாமி, உன் அந்தர்யாமியாய் உள்ளவன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகின்றேன். இதை திடமாக நம்பு. சரியான இடத்தில், சரியான நேரத்தில், சரியான காரணத்துடன் நடக்கவிருப்பது நன்மையாகவே நடக்கும். காத்திரு. என் உடலில் எத்தனை காயங்கள் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்றேன். நான் அதை என் உடலில் எடுத்துக் கொள்கின்றேன். நீ என் அன்பான குழந்தை. நான் உனக்காக எதையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் குழந்தையே. என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்னை எங்கு இருந்து அழைத்தாலும் உடனே உன் கண்முன்னே தோன்றுவேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.